ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மனோஜ் ராட்வால சென்னை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ என்னன்னு பார்த்தோன்னாக்க, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து ஒரு பப்பி வந்து புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பப்பி அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த பப்பியை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சன்னோட பர்த்டே கூட இந்த வாரம் தான் முடிஞ்சுது. ஸோ அதுக்கும் அந்த ஒகேஷனுக்கும் சேர்த்து அந்த அவங்களோட சன்னுக்கு வந்துட்டு அந்த பப்பி வந்து கிஃப்டாக கொடுக்குற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னி வந்து உங்களை அந்த ஜேர்னி வந்து காமிக்கலாம். ஸோ பப்பி வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க புக் பண்ணி நான் சொன்னலை, பப்பி வந்து புக் பண்ணிட்டு 1 மாதம் ஆச்சு. இந்த பப்பி டோட்டலாக பார்த்தோன்னாங்க 2 மந்த்ஸ் தாண்டிடுச்சு, வேக்சினேஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பப்பி தான் நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம வந்து கிளம்பலாம். நார்மலாக பப்பை வந்து நம்ம பாஸ்கெட்டில் தான் கேரி பண்ணுவோம், ஆனால் வந்து இவன் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதனால் வந்து பாஸ்கெட்டில் பற்ற மாட்டேங்குது. இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாமல் உட்காருவோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து அதாவது தாம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்குது. புழலெல்லாம் தாண்டி போகணும் இந்த கஸ்டமர் இடத்துக்கு. பப்பி வந்து பிகினிங்கில் கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணா, என்னை கடிச்சிக்கிட்டே இருந்தா, இந்த சீட்டு கடிச்சிட்டு இருந்தா, ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு டாய் கொடுத்ததுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டான். நம்ம வந்து இங்கே பக்கத்தில் ஒரு பெட் ஷாப் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். பப்பிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபுட்டு, கேஜ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அது கூட தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அந்த கடைக்கு போகலாம் வாங்க. நம்மளாக பப்பி எடுத்து போகும்போது அவங்களாம் ஏதாவது பெட் ஷாப் பக்கத்தில் இருக்கிற பெட் ஷாப்க்கு போய் தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. நான் வந்து பெட் ஷாப் அவங்ககிட்ட பேசுவேன், பேசிட்டு பேசிக்கான அந்த மெடிசின் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து இப்போ நம்ம பப்பியை டெலிவரி பண்ணுறதுனால எல்லா ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நானே வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த கஸ்டமர் ஒரு கேஜி கூட என்கிட்ட ஆக்சுவலாக வாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கஸ்டமர் இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த அவங்க வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக, இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான். இந்த ஹோல் ஃபேமிலிக்கு ஆக்சுவலாக இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்திருக்கேன், ஆனால் வாங்கினதில்லை பப்பியை. இனிமேல் தான் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பப்பியை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃபுட் டைமிங்ஸு, அந்த குவான்டிட்டி, அதை பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மாதிரி எமர்ஜென்சி மெடிசன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றிலாம் ஏற்கனவே நான் ஃபோன்லேயே நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ கூட அந்த ப்ராடக்ட்ஸ் காமிச்சிட்டு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஈவன் ட்ரைனிங் பேட் கூட கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அதாவது பப்பி வந்து யூரினேட் பண்ணும்போது அந்த பேட் வந்து யூஸ் ஆகும். இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்லேயும் அது வந்து அந்த ஹவுஸ் ட்ரைனிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேடும் அவங்களுக்கு கொடுத்தேன். பப்பி ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு வந்த உடனே செட்டில் ஆகிட்டான். அவன் டாய்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த பப்ஸ் அப்படி தான் இமீடியட்டாக தேல் கெட் யூஸ் டு த நியூ பிளேஸ். அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த இடம். இந்த பப்பியெல்லாம் பயங்கர நாட்டி, பயங்கர ஆக்டிவாக இருப்பான். அவன் சொல்லவே வேணாம், ரொம்ப ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப ஆக்டிவ், எப்போவுமே நாட்டியாக தான் இருப்பான். அவங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக லிட்டில் அஃப்ரைட். அவங்களுக்கு பப்பி என்ன பண்ணும் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி அவங்க ஹோல் ஃபேமிலியிலே பப்பி வளர்த்ததில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பயம் அவங்களுக்கு இருக்குது. போக போக அது சரியாயிடும். கைஸ் பப்பி வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பப்பி ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசையாக, ஆனால் வந்து லைட்டாக பயம் இருக்குது. அதனால தான் வந்து அந்த கேஜ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த கேஜில் கொஞ்ச நாள் விட்டுட்டு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எல்லாரும் பழகிடுவாங்க. அதுக்காக தான் அந்த கேஜ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பப்பியை கொடுத்துட்டோம், நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கிணலுக்கு. ஒவ்வொரு பப்பியும் வந்து
அது பிறந்த அன்னையிலேருந்து ஒரு 45 days இல்லை 60 days வளர்த்து இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நல்ல ஃபேமிலிக்குள்ளே போகுது, அந்த ஃபேமிலியில் வந்துட்டு தேர் ஏபிள் டு ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ்ன் போது நம்ம வந்து ஃபீல் பெட்டர். சரிங்க, அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஐல் சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீக் வித் நியூ வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.